பச்சர்பூர் கிராமத்துல நிகிதாங்கிற சின்ன பெண் அவளோட அப்பா அண்ணாவோட வாழ்ந்துட்டு வந்தா. நிகிதாவோட அப்பா பேரு குமார். அவருக்கு கிராமத்துல ஒரு ஸ்வீட் கடை. நிகிதா அண்ணன் முராரி ஒரு ஆசாரி. அவ தங்க வெள்ளி நகைங்களை செஞ்சு வைப்பா. நிகிதா வீட்டில் வேலை செய்ய ஆக்கள் இருந்தாங்க. ஆனாலும் ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி அவங்க அப்பா அண்ணாவுக்கு அவ கையார சப்பாத்தி ஆம்லெட் பண்ணி கொடுப்பான். அப்பா அண்ணா உங்களுக்கு சூடான சூடான சப்பாத்தி அப்புறம் ஆம்லெட் வேகமா கொண்டு வாமா, சீக்கிரமா சாப்பிடணும். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த பிகாரிலால் சேட்டோட கதை தாங்க ஓடுது. அவன் 50 கிலோ மோதிச்சூர் லட்ட ஆர்டர் பண்ணியிருக்கான். அதோட சில பல ஆர்டரும் இருக்கு. அதனால எனக்கு ஏகப்பட்ட வேலை மிச்சம் இருக்கு. அப்பா இந்த ஆம்லெட்டோட ருசி அம்மாவோடைய கை ருசிய ஞாபகப்படுத்துது. அது எதனாலனா நான் அம்மா கிட்டதான் சப்பாத்தி ஆம்லெட் பண்ண கத்துக்கிட்டேன். சரி, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேகமா ரெடியாகு. உன்னுடைய பிறந்த நாளுக்காக என் செல்ல தங்கச்சிக்காக நான் தங்க வளையல்களை கொண்டு வரேன். முராரி பைக்ல நிகிதாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவா. வழியில ஒரு விஷ்ணு கோயில் இருந்தது. நிகிதா தினமும் அங்க போய் பிரசாதத்தை கொடுப்பா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா 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 கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா. ரொம்ப நேரம் வேண்டுதல் பண்ணாத நிகிதா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். கடவுளுக்கு உனக்கு நல்ல மனசு இருந்தா போதும், உன்னை புரிஞ்சுப்பாரு. நிகிதாவை வீட்டு வேலைக்காரி கீதா கவனிப்பா. கீதா ஆண்டி, நீங்க 10th கிளாஸ்க்கு அப்புறம் ஏன் படிக்கல? எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் வீட்டுல சம்பாதிக்கிறவங்க யாரும் இல்ல. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. நான் என்னோட படிப்பை விட்டுட்டு துணி தைக்கிறத ஆரம்பிச்சேன். ஆனா அதுல நல்ல சம்பாத்தியம் இல்ல. அப்புறம் உங்க அப்பா எனக்கு உன்னை பாத்துக்கிற வேலையை கொடுத்தாங்க. அப்புறம் நல்ல சம்பளம் கூட கொடுத்தாங்க. நீங்க இருக்கிறதால எனக்கு அம்மா இருக்கிற குறை தெரியறதே இல்ல. உன் இடத்துல வேற பொண்ணு இருந்தா அழுதுட்டே இருப்பா. ஆனா நீ ரொம்ப சமத்து. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயங்காலம் குமார் வீட்டுக்கு வந்தப்போ நிகிதா சொன்னா, அப்பா எனக்கு ஜியாகிரபியில கங்காரு பத்தி நாங்க படிச்சோம். என்னோட பிறந்த நாளுக்கு எனக்கு கங்காரு வேணும். நீங்க ஆஸ்திரேலியா போய் எனக்கு கங்காரு எடுத்துட்டு வாங்க. அட, உனக்காக நான் கங்காருவை ஆஸ்திரேலியால இருந்து எப்படி கொண்டு வரது? இங்க பாருப்பா, நிகிதா பிறந்த நாளுக்கு கங்காருவை கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை எப்படி கொண்டு வர்றதுனே ஒன்றும் புரியல. நீங்க பட்டணத்துக்கு போகலாம்ல, அங்க கடைகள்ல கங்காரு டெடி பேர் விற்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வாங்க, அவ்வளோதான். நிகிதாவோட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணாங்க. முராரி நிகிதாவுக்கு தங்க வளையம் கொடுத்தா. நீ வேகமா வீட்டுக்கு போயிட்டா உனக்கு கங்காரு கிடைக்கும். அன்னதானம் முடிஞ்சதும் நிகிதா வளையல ஏழைங்களுக்கு கொடுத்துட்டா. ஐயோ, அந்த வளையல் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததுமா? எனக்கு அந்த வளையலோட தேவை இல்ல அண்ணா. ஒரு பொருள் நமக்கு எப்போ சந்தோஷம் கொடுக்கும்னா அதோட தேவை நமக்கு இருக்கிறப்போ. கோவிலோட பூசாரி ஹரிதாஸ். ஹரிதாஸ் ரொம்ப வருஷமா நிகிதா பிறந்த நாளுக்கு அன்னதானம் நடக்கிறத பாக்குறா. ஹரிதாஸ் நிகிதாவோட அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. நிகிதா பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹரிதாஸுக்கு புது துணியும் கொஞ்சம் பணமும் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி குழுவண்ணா. இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆட்கள் தான் பிராமணருக்கு தான தர்மம் பண்றாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இல்லனா இந்த உலகத்துல மழையே பெய்யாது. நீங்க ஒரு பிராமணர்னு இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. என்னுடைய பொண்ணு கோயிலுக்கு வருவா இல்லையா, அப்போ நீங்க இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். குமாரோட பதில கேட்டு ஹரிதாஸ்க்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஹரிதாஸ் நிஜத்துல பேராசை பிடிச்சவன். அவனோட கண்ணு குமாரோட சொத்து மேல இருந்தது. ஹரிதாஸுக்கு 5 பசங்க, 3 பையனுங்க, 2 பொண்ணுங்க. 3 பசங்களும் ஒண்ணுக்கும் உதவாதவங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. சின்ன பொண்ணு ரச்சனாவுக்கு முராரி வயசு. ஹரிதாஸுக்கு ஆசை ரச்சனாவோட கல்யாணம் எப்படியாவது முராரியோட ஆகணும்னு. இங்க பாருமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, குன்னுனா மக முராரி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசு. ஒருவேளை அவன் கூட உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுடைய சொத்து மொத்தமும் நம்ம கைக்கு வந்துடும். அவங்க அப்பா பையன் 2 பேரும் அந்த சின்ன பொண்ணு நிகிதா மேலேயே எழுதி வச்சிருக்காங்க. அப்பா, நான் டவுன்ல ஒரு பையனை காத்திருக்கிறேன், அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சிட்டி பையனோட உன்னுடைய கல்யாணத்தை நான் எப்ப பண்ணுவேன்னா, என் பேச்ச நீ எப்ப கேக்குறியோ அப்போ. முதல்ல முராரிக்கு வல வீசி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் ஆடு. ஒரு தடவை அவங்க சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்ததுன்னா
அதுக்கப்புறம் நீ சிட்டி பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னுடைய கூட பிறந்தவங்களை பத்தியும் யோசிக்கணும். அவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா சொன்ன மாதிரி செய்ய ரச்சனா ஒத்துக்கிட்டா. நான் உனக்கு நல்ல விதமா எப்படி பேசுறதுன்னு சொல்லித்தரேன். நீ அதை ஞாபகம் வச்சுட்டு முராரி கிட்ட அதை சொல்லு, அவ்வளவுதான். உனக்கு புரிஞ்சுதாமா? எல்லாத்தையும் நீ ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கணும், சொதப்பிடாதமா. அடுத்த நாள் காலையில முராரி நிகிதாவோட கோயிலுக்கு வந்தப்போ ரச்சனா முராரி கிட்ட வந்து அவ கால வணங்கினா. அடடா, யார் நீ, என்ன பண்ற? நான் இந்த கோயில் பூசாரி பொண்ணு. நான் 21 நாள் விரதத்தை பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷ்ணு கடவுள் கிட்ட ஒரு வரத்தை கேட்டிருந்த. நேத்து ராத்திரி அந்த பகவான் என்னோட கனவுல வந்து சொன்னாரு, காலங்காத்தால கோயிலுக்கு எந்த ஆம்பளை வரானோ அவ என்னோட அவதாரம், அவதான் உன்னோட புருஷன் ஆகுவான்னு. கடவுளே உன்னுடைய கனவுல வந்து சொன்னானா? ஆனா எனக்கு எதுவும் சொல்லலையே, நான் எப்படி உன்னை என் மனைவியா ஏத்துக்கிறது? இது கடவுளோட லீலை. அந்த கடவுளே விரும்புறாரு நானும் நீங்களும் சேரணும்னு. இல்லைனா கோயிலுக்கு வர முதல் ஆம்பளையா நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. உங்களோட பைக் கெட்டு போயிருக்கோம், லேட்டா வந்திருப்பீங்க, இல்லைனா வேற ஏதாவது நடந்திருக்கோம். கடவுளோட இச்சைய நீங்க ஏத்துக்கணும். முடிவு பண்றவரு அவர்தான், நாங்க இல்ல. ரச்சனா சொன்ன தெய்வீக வார்த்தைகள் முராரிய சிந்திக்க வச்சுது. ராத்திரி அவ வீட்டுக்கு போனதும் அவ அப்பா கிட்ட ரச்சனா விஷயத்த பேசினா. உனக்கு அந்த பெண் பிடிச்சிருக்குன்னா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் குமார் பூசாரி கிட்ட பேசினாரு, முராரி ரச்சனாவோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அவங்க கல்யாணத்தை சீக்கிரமாவே செஞ்சிட்டாங்க. அண்ணி வீட்டுக்கு வந்தது நிகிதாக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க அண்ணி, என் கங்காரு, நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சு இவனுக்கு தான் சொல்வேன். உன் கங்காரு ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஸ்கூல்ல இருந்து எத்தனை மணிக்கு வருவ? நான் ஸ்கூல்ல இருந்து 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அடுத்த நாள் நிகிதா முராரி குமார் 3 பேரும் வீட்டு விட்டு போனதும் நிகிதா வேலைக்காரிக்கு சொன்னான், கீதா ஆண்டி இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, மிச்ச வீட்டு வேலைய நான் பண்றேன். கீதா போனதும் ரஜனா வீட்டுல தனியா இருந்தா. அவ கபடை திறந்து முராரி குமாரோட பாஸ்புக், நிலத்தோட காகிதங்களை எல்லாம் செக் பண்ணா. ரச்சனா நிகிதாவோட கங்காருவை தூக்கி வச்சுக்கிட்டா. கங்காரு மடியில தங்க கம்பல் கடிச்சது. இந்த பொண்ணு அவளோட தங்க பொருட்களை கங்காரு மடியில வைக்கிறா, ரொம்ப புத்திசாலி. ரச்சனா எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொன்னான். அப்பா, ரொம்ப பணம் இருக்கு, ஆனா இதை எப்படி நீங்க அடைவீங்க? இங்க பாருமா, முராரி குடும்பத்து ஆளுங்க எல்லாரையும் மாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டு மருமகளானதும் அந்த வீட்டோட எல்லா அதிகாரமும் உன் கைக்கு வரணும். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் என் கைக்கு மாத்தணும். அதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். கார்த்திகை மாசம் ஏகாதசிக்கு கங்கை கரையில ஒரு திருவிழா நடக்கும். ஒரு நாள் ரச்சனா முராரிக்கு சொன்னான், இது பாருங்க, கார்த்திகை மாசம் ஏகாதசிக்கு நாங்க குடும்பத்தோட கங்கையில குளிக்க போனோம். நான் ஒவ்வொரு வருஷமும் போவேன், திருவிழாவும் பார்க்கலாம். சரி, போலாம். முராரி திருவிழாக்கு போக வேண்டிய நாள்ல நிகிதாக்கு சரியான ஜுரம் வந்துடுச்சு. நிகிதாக்கு ஜுரம் அதிகமா இருக்கு, அதனால திருவிழாக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜுரம் அதிகமா இல்ல, கீதா ஆண்டி டைமுக்கு மருந்து கொடுப்பாங்க. நீங்க நான் மாமா போவோம். அட கீதா, நீ நிகிதாவை பத்தி யோசி, அவளை தனியா விட வேணாம். அவங்க 3 பேரும் கங்கை கரைக்கு போனாங்க. மொதல் நீங்க 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் குளிக்கிறேன். முராரியும் குமாரும் கங்கையில குளிச்சுட்டு இருந்தாங்க. ரச்சனாவோட அப்பாவும் அண்ணனுங்களும் கூட்டத்துல இருந்தாங்க. தண்ணிக்குள்ள போய் முராரி குமாரோட காலை இழுத்தாங்க. 2 பேரையும் நதிக்குள்ள இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிதாசும் 3 பசங்களும் நிகிதா வீட்டுக்கு போனாங்க. ஐயோ, உங்க பாருமா, உங்க அண்ணாவும் உங்க அப்பாவும் தண்ணியில முழுகி போயிட்டாங்க. இந்த வீடு கடை எல்லாமே எங்களதாயிடுச்சு. கீதா, நீ இவளை கூட்டிட்டு போ, இல்லனா இவங்க அண்ணனும் அப்பாவும் மாயமானாங்கல்ல, அந்த மாதிரி மாயமாயிடுவா. அந்த 4 பேரோட கீதா எப்படி போராடுவா? உங்களுக்கு சொத்து கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாதீங்க. அவ கங்காருவ கொடுத்துட்டுங்க, இல்ல அது கூட எடுத்துப்பீங்களா? இந்தா புடி, நீ விளையாடுற நேரம் வந்துருச்சு, இப்ப போ. கீதா நிகிதா கங்காருவ குடிசைக்கு கூட்டிட்டு போனா.
என்னோட அப்பாவும் அண்ணனும் எங்க போனாங்க? ஆண்டி, எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு. பகவான் விஷ்ணு மேல நம்பிக்கவே அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. திடீர்னு ஒரு சேஷ நாகம் வீட்டுக்குள்ள வந்தது. அந்த நாகம் கங்காரோவை குத்திடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சேஷ நாகம் போயிடுச்சு. நீ உன் அண்ணன் அப்பாவை பத்தி யோசிக்காத, அந்த கடவுள் எல்லாம் பாத்துப்பான். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நல்லா புரிஞ்சுக்கோ, என்கிட்ட எல்லாமே கிடைக்கும். நிகிதாக்கு ஒரு சாக்லேட் கேக் எடுத்து கொடு. உடனே அது சாக்லேட் கேக்க மடியில் இருந்து எடுத்து நிகிதாக்கு குடிச்சு. நீ என்கிட்ட தங்கம் வெள்ளி வைரம் எது வேணாலும் கேட்கலாம். அங்க குமாரும் முராரியும் கரையில விழுந்து கிடந்தாங்க. கங்கையிலிருந்து சேஷனாக வந்து முராரி குமார குத்துட்டு போயிடுச்சு. முராரி குமாருக்கு உயிர் வந்துடுச்சு. அவங்க சேஷநாகத்தை கங்கைக்குள்ள போறத பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நன்றி செலுத்த விஷ்ணு பகவான் கோயிலுக்கு மொத போனாங்க. நிகிதாவும் அங்கே இருந்தா. நிகிதா அப்பா அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ ஹரிதாஸ் பத்தி எல்லா உண்மைய அவங்க ரெண்டு பேருக்கும் சொன்னா. கவலைப்படாத நிகிதா, அந்த பூசாரியோட முழு குடும்பத்து மேலயும் கேஸ் போடலாம், நாளைக்கு தெரியும். அடுத்த நாள் தீர்ப்புல ஜட்ஜ் ரெண்டு பேருக்கிட்டயும் கேட்டாங்க. நீங்க கொடுத்திருக்கிற கேஸ் என்னன்னா, ஹரிதாஸோட மொத்த குடும்பமும் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு. உங்ககிட்ட அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா சொல்லுங்க. நாங்க எங்க கண்ணால இந்த நாலு பேரையும் பார்த்தோம். அவங்க எங்களை கொலை பண்ண பார்த்தாங்க. இவங்க ரொம்ப பொய் சொல்றாங்க ஐயா. அப்போ ரச்சனா கோர்ட்டுக்கு வந்தா. குமார் முராரி சரியாதான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நானும் அப்பாவும் தான் பண்ணோம். நான் டவுன்ல இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, என் கல்யாணத்துக்கு அவரை சம்மதிக்கணும்னா நான் முராரியோட சொத்தை பறிக்க உதவி பண்ணணும்னு. நான் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நான் எந்த பையனை காதலிச்சேனோ, நான் அவகிட்ட போனப்போ அவ குடிகாரனா இருந்தா. அவ என்னை பயன்படுத்திக்கிட்டு என்ன ரொம்ப அடிப்பா. ஜட்ஜ் ஹரிதாஸோட குடும்பத்துக்கு 7 வருஷம் கடின தண்டனையை கொடுத்தாரு. நீங்க ரெண்டு பேரும் எப்படி உயிரோட வந்தீங்க? ஏன்னா அதுதான் ஈஸ்வரனோட ஆசை. அவன் தான் தீர்ப்பு கொடுக்கறவன். அதுதான் முடிவு. இதை தானே நீ என்கிட்ட சொன்ன முதல் தடவை என்ன பார்த்தப்போ. என்ன மன்னிச்சிடுங்க முராரி, என்ன ஏத்துக்குங்க. நீங்க நான் இப்போ எங்க போவேன்? உங்க வீட்டுல வேலைக்காரியா ஓரமா இருக்கிற எனக்கு நீங்க சாப்பாடு போட்டா போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம். பணக்காசு மேல எனக்கு முன்னாடியும் ஆசை இல்லை, இப்ப கூட ஆசை இல்லை. நான் ஒரு தப்பதான் பண்ணேன். நான் கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க அப்பா பேச்ச கேட்ட. முராரி ரச்சனா மேல போட்ட கேஸ திருப்பி எடுத்தா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. பூசாரியும் மூணு பசங்களும் ஜெயிலுக்கு போனாங்க. ஊருக்குள்ள ரொம்ப அசிங்கப்பட்டாங்க.